ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தித்தீஸ் கிச்சன். நான் இப்போ செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து மனம் மாறாத அரைத்து வைத்த சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்கலாம் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து என் சேனலை பார்த்துட்ருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒன்று வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன், ஒன்று வந்து அரைக்கிறதுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, இது வந்து நம்ம அரைக்கிறதுல தான் அரைக்க போகிறோம். நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன், அரைச்சி பேஸ்ட்டாக தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மசால் பார்த்திங்கன்னா, வத்தல் வந்து 7 வத்தல் எடுத்துக்கேன். தனியாக வந்து பெரிய ஸ்பூன் வந்து சாரி சின்ன ஸ்பூன் வந்து 3 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன், சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை வந்து 1 எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், இது அன்னாசி பூ, கடல் பாசி, கிராம்பு வந்து 7 கிராம்பு எடுத்திருக்கேன், பட்டை வந்து ஒரு பெரிய பட்டை 2 பட்டை எடுத்திருக்கேன், 1.5 பட்டை எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம அரைக்கிறதுல போடுவோம், கொஞ்சம் வந்து நம்ம தாளிச்சிடுவோம், எண்ணெயில் தாளிச்சு விட்ருவோம். அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அந்த மசால் வறுத்து அரைப்போம் இல்லையா, அதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம் நம்ம. இது வந்து நம்ம இப்போ எப்படி வறுத்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டேன், அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா மசாலா பொருள், அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப கருக்காமல் கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். நான் ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், சீக்கிரம் கருகாமல் இருக்கும். சீரகம் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், முதலே போட்டோன்னா சீக்கிரம் சீரகம் கருகிடும், இதெல்லாம் வறுபடுறதுக்கு முன்னாடியே, அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் எப்பயுமே எந்த சமையல் செஞ்சாலும் மேக்ஸிமம் 90% வறுத்து தாங்க சமைப்பேன். குழம்பு வந்து அரைச்சி வைப்பேன், அதில் இருக்க டேஸ்ட் வந்து வேறு எதுலேயும் வராது மசாலா தூள்லாம். இப்போ வந்து வறுபட்டுருச்சு, இதில் வந்து நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டேன். இதை லைட்டாக கிண்டி விட்டுருக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வறுத்தேன் இல்லையா மசால் வத்தல் கொத்தமல்லி மிளகு சீரகம்லாம், அது வந்து ஒரு ஜாரில் போட்டிருக்கேன். அது கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் பட்டை, ஏன்னா மேக்ஸிமம் எடுத்துருவாங்க சாப்பிட்றப்போ, அதனால் மேக்ஸிமம் இதெல்லாம் அரைச்சியே போட்டுருங்க. ஏலக்காய் 1 போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன். இதை வந்து லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வெங்காயம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம், பட்டைக்கிராம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து பேன் வச்சாச்சு, பேன் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதெல்லாம் அரைச்சி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணி விடலை, அந்த மசாலா ஐட்டம் வந்து அப்படியே அரைச்சிருக்கேன், 1-2 அரைச்சிருக்கேன். இதில் வந்து அந்த 3 தக்காளி அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அப்படியே போட்டு நல்லா சாஃப்டாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும். பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், சிக்கனுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும்ங்க, நம்ம இதில் வந்து சிக்கன்லாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது வெங்காயம் வந்து கலர் நல்லா மாறிடுச்சு இல்லையா, நம்ம வந்து நான் கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், புரட்டி வச்சுருக்கேன் சிக்கனை. அந்த சிக்கனை வந்து அப்படியே போட்டுக்கலாம். நான் தண்ணியெலாம் வடிகட்டிட்டேன், அந்த சிக்கனை வந்து போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து சிக்கன் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, வெங்காயத்தில் போட்டு
இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்துட்டோம், வறுத்து அரைச்சி வச்சதால அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாக போகுதுங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலையை வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு பொடி ஒரு பிடி கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. பத்தலைனா நம்ம லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், பத்தாவது பார்த்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணிப்போம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், உங்களுக்கு அது நேச்சுரலாக அந்த புதினா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி மர்ஜ் ஆகி வரும் ஸ்மெல்லு. அது அந்த ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிடணும் போல தோணும், அவ்வளோ ஆசையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா புரட்டாப்பில் நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரில் புதினா அந்த இதெல்லாம் மசாலாம் நல்லா இறங்கி நல்லா எம்மியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா. ஸோ தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். தண்ணி போதும், நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி இந்த திக்னஸ் போதும் நமக்கு. இது வந்து கொஞ்சம் கொதித்து வெந்து வரட்டும் சிக்கன், நல்லா அந்த மசாலாவோட மர்ஜ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும் சிக்கனை. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா கிராமத்து மனத்தில் இருக்க சிக்கன் மசாலா ரெடி. இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம வேணால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நம்ம கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் போதும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.